வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் அரிசி பருப்பு சாதம். இது ரொம்ப ஈஸியான பண்ணுற ஒரு டிஷ். இது கோயம்புத்தூரில் நல்ல ஃபேமஸான டிஷ் கூட. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நம்ம பண்ணுற அரிசி பருப்பு சாதம் வந்துட்டு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறோம். ஸோ 5 சின்ன கப் வச்சுருக்கேன், சின்ன ஒரு அரை அழகு வச்சுருக்கேன். அதில் 5 கப்பு அரிசி, 1 கப்பு தோரம்பருப்பு, 1 கப்பு வந்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போது வெங்காயம் 3 நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி 3 நம்பர் பொடியாக வெட்டி வச்சுருக்கு. பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்தாச்சு. நெய் 1 கப்பு, நெய் இருந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு, சோம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. பெருங்காயம் 1 டீஸ்பூன். முந்திரி, வறுத்த முந்திரி. நாம் இப்போ நெய்யை ஃபஸ்ட்டு குக்கரில் விட்டுடுறோம். நெய் கண்டிப்பாக கூட எண்ணெயோடு சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனை வரும். இல்லைனா அந்தளவு உங்களுக்கு அரிசி பருப்பு சாதத்தில் நல்ல வாசனை வராது. கூட எண்ணெயும் பாதி கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, கடுகு நல்லா போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கூட வந்துட்டு எடுத்து வச்ச 1 பச்சை மிளகாய், 9 பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கூட கொஞ்சம் வெட்டி வச்ச புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். உடனே வெங்காயம் மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா ரொம்ப ப்ரௌனாக வறக்க வேணாம், நம்ம பிரியாணிக்கு பண்ணுற அளவுக்கு ப்ரௌனெலாம் வறக்க தேவையில்லை. ஓரளவு வதங்கின உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நம்ம அரிசி பருப்பு சாதத்தில் அந்தளவு மிளகாத்தூள் நம்ம போட மாட்டோம், அதனால் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான். கலருக்காக நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு தக்காளியை கூட சேர்த்துக்கிறோம். நாம் வந்துட்டு 5 கப்பு அரிசி போட்டிருக்கோம், 2 கப்பு வந்துட்டு பருப்பு போட்டிருக்கோம். அதனால் டோட்டலாக 7 கப்பு வருது. அதனால் 1:2 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் 14 கப்பு வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசி அதில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப அதிக மெட்டீரியல், அதிக நேரம் செலவு பண்ண தேவையில்லை. ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம மேலே வந்துட்டு வெயிட் போட்டு குக்கர் மூடிடுறோம். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடைசி 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. டோட்டலாகவே 15 நிமிஷம் தான் தேவை. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், 5 நிமிஷம் சிம்மு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வெந்திருக்கும். கூட வாசனைக்கும் ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக நம்ம கூட நல்லா இருக்கிறதுக்கு நெய், முந்திரி பருப்பை வந்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை மேலே கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
குக்கர் வந்துட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி எடுத்து வச்சுருக்கோம். கூட வந்துட்டு மீன்வாயில் நம்ம வந்து முந்திரியை வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுப்போம். முந்திரியும் நல்லா வறந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க, நல்லா பக்காவாக வெந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. நெய் அதிகமாக விட்டால் நல்லா வாசனை வரும். நம்ம ஆயிலையும் போட்டு நெய் இல்லாமல் வெறும் எண்ணெயிலையும் பண்ணலாம், அது இந்த ரொம்ப டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் நெய் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி ஆகணும். சாப்பாடு நல்லா வெந்திருக்கு, எங்கேயும் அடி பிடிக்கல, நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லா வரும். நம்ம வறுத்து வச்ச முந்திரியை அதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அரிசி பருப்பு சாதம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை கிச்சன் ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.